ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஈவினிங் அதிரன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னா குளிக்க வச்சிருவேன். குளிக்க வச்சுட்டு அப்புறம் ஸ்நாக் கொடுப்பேன். அப்புறம் இப்ப ரீசெண்டாக டியூஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கான். அவனா விருப்பப்பட்டு போனா இங்க பக்கத்துல தான். ஸோ இங்கே இருக்க குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க கூட போய் உட்காந்து படிக்கிறதுக்கு விருப்பப்படுறான். சரின்னு அனுப்பி விட்டுருக்கேன். ஸோ அவன் வந்து ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். அப்புறம் நிலனை வந்து தூங்க வச்சேன். ஒரு 5:30-6 இருக்கும் படுக்க வச்சேன். அவன் வந்து நெஞ்சிட்டே இருந்தான். நான் வந்து 5:30 ஆரம்பிச்சிடலாம் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் டீயெல்லாம் குடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு ரெசிபி உங்ககிட்ட பண்ணி காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் எம்மி தம்மி ஆர்டிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பிளாகில் தான் நான் பார்த்தேன். அவங்க வந்து ராகி கேக் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்தி மாதிரியான ராகி கேக்கு. ராகி பவுடரு, கரும்பு சர்க்கரை, அப்புறம் கொக்கோ பவுடர் அதெல்லாம் சேர்த்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பிளண்டர் தேவை கிடையாது. அவன் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5:30 வ்ளாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் டீ குடிக்கிறப்ப ஒரு 6 இருக்கும். அப்புறம் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க நிலனை. அந்த டைமில் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்புறம் அம்மாவும் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நான் சாமி கும்பிட்டுருலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு இருந்தேன். அப்போவுமே நிலன் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஆடிட்டு இருந்தான். டோட்டலில் டே டைமில் மட்டும் அவன் வந்து சரியாக தூங்குறதில்லைன்னா நெளிஞ்சிட்டே இருப்பான். டோட்டலில் நம்ம ஆட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நைட்டுக்கு பரவாயில்ல, ஒவ்வொரு நாள் தூங்குறான், ஒவ்வொரு நாள் தூங்குறதில்ல. பட் மித்தபடி அந்த நை அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை. அவன் பாட்டுக்கு இருந்துப்பான். நம்ம கீழே படுக்க வச்சாலும் நல்லா விளையாடுவான், பசிச்சா அழுவான், இல்லைன்னா தூக்கம் வந்தால் அழுவான். அந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும் அழுவான், மித்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, செவ்வாய்க்கிழமை நான் இப்போ ரீசெண்டாக தான் சாமி கும்பிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சரி சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இது ரெசிபியே எழுதி வச்சிட்டேன் நோட்டில். இல்லைன்னா நான் மறந்துப்பேன். அப்பப்போ எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரெசிபி தெளிவாக எழுதி வச்சிட்டேன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ராகி மாவு அம்மா வாங்கி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ராகி மாவு 1 கப்பு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியும் அந்த கரும்பு சர்க்கரையிலலாம் ஏதாவது தூசு இருக்கும். அப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1/4 கப் அளவு, அந்த சாக்லேட் டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நல்லா இது சலிக்க தேவை கிடையாது, பட் இருந்தாலும் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு இப்போ வெட்ட இன்க்ரீடியன்ஸ்க்காக 2 முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம் மிக்சியில், மிக்சி ஜாரில். இதுக்கு வந்து நம்மளுக்கு பிளெண்டர் தேவை கிடையாது, அதனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம செய்யலாம். அப்புறம் 1/2 கப் அளவு ஆயில், கோல்ட் வின்னர் ஆயில் தான் நான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர்டாக இருக்கிறது எதுவும் ஊற்றிடக்கூடாது. கல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு மாட்டுப்பால், காய்ச்சின பாலில் 6 பால் நான் ஊற்றியிருக்கேன். சூடாக ஊற்றிடக்கூடாது. அப்புறம் அதை நல்லா அரைச்சு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம்
இது கூட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஒரு அரை கப் அளவு வெண்ணிலா எசன்ஸோ சாரி ஒரு மூடி அந்த வெண்ணிலா எசன்ஸில் இருக்க ஒரு மூடி அளவும் ஊற்றி மிக்சியில் அரைச்சி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு லேயர் சால்ட்டு, வீட்டில் இருக்க அந்த பொடி உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆட்ட தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அடுப்பு மேலே. அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நம்ம டின்ல ஊற்றின கேக்கை டேப் பண்ணிக்கணும், அப்போ தான் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் வச்சுட்டு குக்கருக்கு வந்து மூடிக்கு விசிலும் போடக்கூடாது, பெல்ட்டும் போடக்கூடாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. கையோடு நான் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அம்மா நைட்டு வந்து ராகி சேமியா செஞ்சுருந்தாங்க டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா தேங்காய் அதெல்லாம் போட்டு நிறைய வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் போல் நல்லா சிம்மில் தான் வெந்துச்சு. இது டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்புறம் நான் வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு சூடாக தான் இருந்தது, ஒரு அளவுக்கு, ரொம்ப இல்லை ஒரு அளவுக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம தட்டினோம்னா டக்குன்னு விழுந்துடும், பட் எனக்கு விழுந்துருச்சு. ஏன்னா இதில் பேனில் வந்து நான் லைட்டாக ஆயில் தடவி அதுக்கப்புறம் தான் பேட்டரை ஊற்றினேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். கேக் வந்து எல்லோரும் சூப்பராக இருக்குனாங்க. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாங்கள் வச்சுருந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மி போல, அதனால் ஸ்வீட்னஸ் பத்தலை. ஸோ நீங்கள் 1:1 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் 1/4 கப்பே போதும், ஏன்னா அளவான ஸ்வீட்டோட நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வீட்டில் திருப்பூருக்கும் கொண்டு போயிருந்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க அக்கா எல்லாரும். அவங்களும் ஸ்வீட், இந்த ஸ்வீட்னஸ் தான் கரெக்டு, ரொம்ப ஓவராக இருந்தால் தெகட்டும் அப்படின்னாங்க. நல்லா வந்தது கேக்கு. இன்னுமே எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் இல்லை, அது கொஞ்சம் போட்டிருந்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். மித்தபடி ஓகே தாங்க. அப்புறம் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, நாங்கள் கனடா போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் வந்து கமெண்டில் நிறையா பேர், ஒன்றா நீங்கள் கனடா போயிடுங்க, இல்லைன்னா ஹஸ்பண்டை வந்து இங்கே வர சொல்லுங்கள், குழந்தைகள்லாம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க. நாங்களுமே வந்து அதைத்தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நான் எப்பவுமே நினைப்பேன், அதிரன் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்கள் வந்து அவன் மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அவரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆஃபீஸ் ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் அவங்க கூட ஃபுல் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு புதுசு புதுசாக. ஸோ ஏன்னா இப்போ வந்து டெலிவரிக்கு இங்கே வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், வந்தாச்சு. அவரும் வந்து கூட இருக்கவும் முடியாது, லாங் டேர்மாக இருக்க முடியாது, லீவ் கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வேண்டாம் போக வேண்டாம், 2 குழந்தைய வச்சுட்டு நீ எப்படி சமாளிப்ப தனியாக அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நீங்கள் கேட்கலாம், எங்க எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்களை வச்சுட்டுலாம் சமாளிக்கிறதெல்லாம் நம்ம ஊருக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படித்தாங்க, அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேரிங்காக, எல்லாத்த வீட்லேயும் கேரிங் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இது உள்ளுக்குள்ளே, புள்ள தனியாக ரொம்ப தூரம் போய் அங்கே இருந்துட்டு எப்படி குழந்தைய வச்சுட்டு தனியாக சமாளிப்பா ரெண்டு பேர்த்த அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின் தான் நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ தான் இவ்வளோ நாளாக பிரெயின் வாஷ் பண்ணி இல்லை நான் கொஞ்சம் வருஷம் மட்டும் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிலனுக்கு வந்து எனக்கு என் ஹஸ்பண்டு அப்புறம் அதிரன் 3 பேர்த்துக்கும் பிஆர் இருக்குது. நிலனுக்கு வந்து பிஆர் அப்ளை பண்ணிட்டோம், அது வரதுக்கு கொஞ்சம் மாசமே ஆகும். ஸோ கூடவே வந்து விசிட்டர் வீசாவும் அவனுக்கு பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து
இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது இல்லையா, கனடாக்கும் இந்தியாவுக்கும். ஸோ விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் தெரில, நாங்கள் எப்படியும் போனாலும் நிலனுக்கு ஒரு 10 months ஆகணும். ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் தான் போகிற பிளானில் இருக்கும். ஏன்னா வின்டரும் முடிஞ்சிடும், இவனும் கொஞ்சம் பெருசாகிப்பான். அதுவும் இல்லாமல் அதிரன் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டான், சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பான், நிலனையுமே டேக் கேர் பண்ணிக்கிறான். அதனால் அந்த ஏஜ் கேப் வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் 5 years கேப்பு. ஸோ அவன் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான். அதனால் அவனோட வேலைகளை அதிரனை பார்த்துக்கிறான் இப்போல்லாம். ஸோ அங்கே போயிட்டாலும் அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிப்பான். அப்புறம் நிலனை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்காட்டி வீக்லி 1 day தான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இப்போதைக்கு அவருக்கு இருக்குது. ஸோ நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எல்லாமே நாங்கள் வந்துட்டோம். பேரண்ட்ஸும் இப்போ வந்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பாடு, ஐயோ போய் என்ன பண்ணுவாங்களோ, எப்படி மேனேஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் டெலிவரியுமே அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வேண்டவே வேண்டாம், இத்தனை சொந்தம் இருக்கிறப்ப நீ என்ன தனியாக போய் டெலிவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுவும் நல்ல முடிவு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே யாருமே இல்லாமல் தனியாக டெலிவரி பார்த்துட்டு அங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம டெலிவரிக்கெல்லாம். அது நம்மளுக்கு வந்து முக்கியம் இல்லை. என்னனாலும் ஃபேமிலி சுற்றி இருக்கணும், அப்போ தான் குழந்தைகளையும் நல்லா டேக் கேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்ப பொறுமையாக யோசித்து தான் இந்த முடிவு எடுத்தோம். ஸோ போனாலும் நாங்கள் விசா வரது டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகிற பிளான். அப்படியே போனாலும் வின்டரெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும், இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதே முடியாது. வெளியில் போவோம் தான் வின்டரில், பட் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ரொம்ப பனி, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டாலுமே எனக்கு அந்த டிப்பெல்லாம் ரொம்ப அப்படி எரியும், அந்த அளவுக்கு பனி ஜாஸ்தியாக இருக்கும் கனடாவில். ஸோ ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் போயிட்டோம்னா கரெக்டாக ஸ்ப்ரிங் வந்துடும், அதுக்கப்புறம் சம்மர், அப்புறம் ஃபால், அதுக்கப்புறம் தான் வின்டர் வரும். ஸோ அந்த பிளானில் தான் இருக்கும் இப்போதைக்கே. பட் தெரில எந்த மந்தில் போவோம் அப்படிங்கிறது தெரில, எல்லாம் விசா வரது பொறுத்து எல்லாமே தான். அதுவும் இல்லாமல் அதிரனுக்கும் ஸ்டடீஸும் இங்கே முடிஞ்சிடும், 1st grade முடிஞ்சிடும். அப்புறம் அங்கே போனாலும் அங்கே ஜூன் வரைக்கும் ஸ்கூல் இருக்கும், 1st grade தான் அவன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போனாலும் ஒரு மாதம் அவனுக்கு பிரேக் விட்டுட்டு தான் அனுப்பலாங்கிற பிளானில் இருக்கேன். அப்புறம் மறுபடியும் செப்டம்பரில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஜூலை ஆகஸ்ட் லீவ் விட்டுட்டு அப்புறம் செப்டம்பரில் ஆரம்பிப்பாங்க 2nd grade. அப்புறம் போயிட்டானா அப்படியே செட் ஆகிக்கும். ஸோ இந்த பிளானில் தான் இருக்கும். ஸோ போகிற பிளானில் தான் இருக்கோம். நிறையா பேர் வெரிடாக இருந்தீங்க, எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னது கரெக்டு தான், 100% கரெக்டாக. நாங்களுமே அதை தான் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் போகிற பிளான் தான். அப்புறம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னோட டெலிவரி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெல்லி ஃபேட் எப்படி குறைச்சிங்க, டெலிவரி ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள், ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் அடுத்த வீடியோலலாம் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொன்றா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. அதுவும் இல்லாமல் ஏன் வீடியோலாம் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேபிஸ் எல்லாம் இருக்கப்போ முடியும் தான், நம்ம முடிஞ்சால் எடுக்கலாம் தான். பட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான வேலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுதோ தவிர இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு தோன்றதில்ல. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.